கெட் ரெடி எல்லா வார்மி. சிஎஸ்கே பிளேயர்ஸுக்கெல்லாம் ஒரு அயர்லேண்ட் பவுலர் வந்து பவுலிங் போட போகிறாரு நெட்ஸில். அவர் தான் இந்த ஜோஷ்வா லிட்டில். அண்ட் இவரை வந்து செல்லமாக ஜாஷ் லிட்டில்னு கூப்பிட்றாங்க. இவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாஷ் லிட்டில் பார்த்தீங்கன்னா அயர்லாண்டுக்கு ரொம்ப நாளாக விளாண்டு வராரு. இவரோட பேஸ் வந்து அந்த 130-140 ரேஞ்சில் கன்சிஸ்டண்ட்டாக போட்டே இருப்பாராம். அண்ட் இவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், அதை நான் சொல்லணும். அண்ட் ஒரு வியர்டான ஒரு ஆக்ஷன் வச்சிருக்காரு, அது நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆஃப் தி வீடியோலயே பார்த்திருப்பீங்க. இந்த ஐபிஎல் ஆக்ஷனுக்கு இவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்காரு, ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து ஆக்ஷனுக்கு விடப்படலை. இதில் என்னடா இருக்குது, ஏன்டா இவ்வளோ பில்டப் கொடுக்குற, அவர் நெட் பவுலரானே வராரு, என்ன பிளேயராக வராரா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. ஆனால் இவர் பிளேயராக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் நம்ம மகேஷ் தீக்ஷானே அவருக்கு இன்ஜூரி வேற இருக்குது, அதுவும் இல்லாமல் சில போராட்டம் பண்ணுவோம் அது இதுன்னு வேறு சொல்கிறாங்க அவர் ஆட வச்சா. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவரை வந்து அசால்ட்டாக அப்படியே டீமுக்குள்ளே எடுத்துக்கலாம். ஏன்னா இவர் வந்து ஆல்ரெடி ஆக்ஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ வந்து ப்ராக்டிஸில் பவுலிங் போட்டுக்கிட்டே இருந்தால் அப்புறமேல் பபுள் எல்லாம் ஈக்குவல் ஆகிடும். ஸோ அப்படியே டீம் உள்ள ஜாயின் ஆயிடுவார். ஸோ இதான் நிலமை. ஸோ அவர் வந்து நெட் பவுலராக வந்திருக்கிறது இப்போ பெருசு இல்லை. ஆனால் அதுக்கு அடுத்து அவர் ஏதாவது ஒரு ரிப்ளேஸ்மெண்ட், ஒரு இன்ஜூரியாக இருக்காது ஒன்றுனாலும் டக்குன்னு அவரை டீமுக்குள்ளே எடுத்துக்கலாம். இதுவும் அவர் பற்றி பேசுகிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாகவே இருக்குது. ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் செமையாக போடுறாருங்க பவுலிங்கு, நான் பார்த்துருப்பீங்க. அண்ட் சிஎஸ்கேவோட ப்ராக்டிஸ் செஷன் என்ன தான் ஆச்சு, ஏன் லைவ் வரமாட்டேது நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. சிஎஸ்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அண்ட் டே 3 இன்றைக்கி ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சு. பட் டே 3 ப்ராக்டிஸ் போவாங்களா இல்லை ரெஸ்ட் எடுக்க போகிறாங்களான்னு தெரியல. பிகாஸ் 2 days once சிஎஸ்கேவோட ப்ராக்டிஸ் கேம்ப்லேருந்து ரெஸ்ட் இருக்கும். ஸோ ரெஸ்ட் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், இன்னும் அப்டேட்ஸ் வரல. அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் செஷன் நடந்திருக்கு. அங்கரேக்கர் நீங்கள் பார்க்குறீங்க ஃபுட்பால் பண்ணுறாங்க, அங்கரேக்கர் வேற லெவல் ஃபிட்னஸில் இருக்காருப்பா. ஓ நான் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் எனக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் ஃபார் அந்த அங்கரேக்கர் வீடியோக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வெல்கம் எல்லோ ஃபேமிலி, புதுசாக யாராவது ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ ஓகே கைஸ், இன்னொரு வீடியோ நம்ம பார்க்க வரைக்கும் மட்டும் இது சைனிங் ஆஃப் யோ பாய் முகில். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை போட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.